எல்லோருக்கும் வணக்கம். நானே பேசிக்காக ஒரு கத்துக்குட்டி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சித்தின் சீரியல் சார் கூடலாம் நடித்து முடித்து பேரெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் அந்த பக்கம் கூத்துப்பற்றலாம் ஒன்று இருக்குது, என்ன போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்து நான் தேவி எல்லோரும் அப்போது ஒக்கன் ஒன்றா கற்றுக்க ஆரம்பித்தோம். நான் இந்த பக்கம் சினிமாவில் போயிட்டுருந்தேன். நான் அவங்களுக்கு சினிமா கத்துறதும் அவங்க எங்களுக்கு ஸ்டேஜ் கத்துறதும் அப்பப்போ போயிட்டு இருக்கிற நல்ல விஷயங்களில் ஒன்று. ஆனாலும் எனக்கு ஒரு தைரியம் வரவே இல்லை. இது வரைக்கும் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்கிறதுக்கு தைரியமாக இருக்கும், ஆனால் வந்து ஸ்டேஜ் அப்படின்னும் போது பின்னாடி போய் தாரத்தப்பட்ட தட்டிகிட்டு இருப்பேன், லைட்டிங் எல்லாம் பண்ணுவேன், ஸ்டேஜ் எல்லாமே செட் பண்ணி கொடுப்பேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் ஸ்டேஜில் நடிக்கணும்னும் போது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மனப்பாடம் பண்ணுறது எப்படி தான் பண்ணுறாங்க தெரியல. சத்தியமாக நடிக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை. எனக்கு அங்கே கேமரா முன்னாடி போய் 1 டேக் 2 டேக்குன்னா ஓகே டேக் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி இன்னொரு டேக் 2வது டேக் போனால் சந்தோஷமாக இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு ஹெக்டிக் ஜாப், ஒரு 15 டேஸ் உட்காந்து அதை மெருகேற்றி ஃபைனலாக ஒரு ஸ்டேஜில் பண்ணுறது, என்ன நினச்சாங்களோ அதை அப்படியே பண்ணி காட்டுறதுன்றது ஒரு ஹெக்டிக் ஜாப் உண்மையிலேயே. பாராட்டுகள். அண்ட் உண்மையிலே மேடம் சொன்ன மாதிரி காமெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது எல்லாமே நடிச்சிடலாம், காமெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். தூரமாக இருந்து பார்க்கும்போது அவருடைய குட்டி குட்டி விஷயங்கள் அந்த முகபாவத்தில் காட்டுறது பெரிய விஷயம். அது உண்மையிலேயே தேங்க்யூ.